நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதி பகுதியை சேர்ந்தவர்கள் தான் விந்து வயது 25 மற்றும் பானுசாய் தம்பதி. மின் பொறியாளர்களான இருவருக்கும் பெற்றோர்கள் முன்னிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருமணமும் முடிந்துள்ளது. விந்து பெங்களூருவிலும் பானுசாய் ஹைதராபாத் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வந்தனர். கொரோனா ஊரடங்கு என்பதால் குடியிருப்பில் இருந்தபடியே பணியாற்ற மென்பொருள் நிறுவனங்கள் ஊழியர்களை அனுமதித்துள்ள நிலையில் பானுசாய் மற்றும் விந்து தம்பதிகள் ஒன்றாக முடிவு செய்து பெங்களூருவில் தங்கி தங்களுடைய பணியையும் தொடர திட்டமிட்டனர். இந்த நிலையிலேயே விந்து செவ்வாய்க்கிழமை காலை இறந்து கிடந்தார் என்று தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. தகவலை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றியதுடன் முன்னெடுத்த முதற்கட்ட விசாரணையில் பானுசாயின் பெற்றோர்கள் அளித்த நெருக்கடியே விந்து தற்கொலை செய்ய காரணம் என்பது தற்போது தெரியவந்துள்ளது. பெங்களூருவில் குடியிருப்பு ஒன்றை குத்தகைக்கு எடுக்கவும் அதற்கு தேவையான பணத்தை விந்துவின் பெற்றோரிடமிருந்து திரட்ட பானுசாயின் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தியும் உள்ளனர். கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அவர்கள் கட்டாயப்படுத்தவே விந்து திடீரென தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தங்களுடைய மகளை பானுசாயின் குடும்பத்தினர் அடித்தே கொன்றதாகவும் விந்துவின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியும் உள்ளனர். திருமணத்தின் போது பணம் கடன் வாங்கியே பானுசாய் குடும்பத்தினர் கேட்டதாக 200 கிராம் அளவுக்கு தங்க நகைகளை நாங்கள் அளித்ததாகவும் தற்போது மேலும் பணம் கேட்டு தொல்லை அளித்து வந்ததாகவும் விந்துவை அடித்து துன்புறுத்திய பின்னர் அவர்கள் துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள திருப்பதி போலீசார் மேலதிக விசாரணைக்கு பின்னரே உண்மையான காரணம் தெரியவரும் எனவும் தெரிவித்துள்ளனர்.